இன்னொரு கேள்வி அவரே தான் கேட்குறாரு வட்டி சம்மந்தமாக அதே திரு சபி திருச்சி தான் கேட்குறாரு வட்டியில் இரு வகைகள் உள்ளன என்றும் ஒரு வகை ஹராம் என்றும் மற்றொரு வகை ஹலால் என்றும் முப்பது முப்பத்தி ஒம்போது வசனத்தில் இருந்து விளங்குவதாக ஒரு சகோதரர் ராக்கெட்டில் ஒரு ஆலிம் அல்ல அவர் சொல்லுகிறார் அந்த வசனம் அந்த கருத்தை தருகிறதா கேட்குறார் அதாவது முப்பது முப்பத்தொம்பது வசனத்தை எடுத்துக்காட்டி இந்த முப்பது முப்பத்தொம்போது வசனத்தில் இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் ஒரு வகையான வட்டிக்கு அனுமதி இருக்கிறது என்று தெரிகிறது ஒரு வகையான தான் தடை இருக்கிறேன்னு தெரிகிறது என்று சொல்லி இந்த வசனத்தை வைத்து அவர் சொல்கிறார்கிறாங்க அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு என்று கேட்டால் ஒமா இன் ரிபன் நீங்கள் வட்டி கொடுக்குறீர்கள் வட்டிக்கு கொடுக்குறதில்ல நான் ஒரு ஆள் ஒரு லட்ச ரூபா வாங்கி விட்டு அதுக்கு வட்டி கொடுக்கணும்ல அந்த வட்டியை கொண்டு ஆயிரம் ரூபாய் நம்ம கொடுக்குறேன் உமா ஆத்தையத்து மின் ரிபன் நீங்கள் ஒருவனுக்கு வட்டி கடைக்காரனுக்கு நீங்கள் வட்டியை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் லி எர்பூஃபி அம்பாலி அவங்களுடைய பொருளாதாரத்தை பெருக செய்யும் என்பதற்காக நீங்கள் கொடுத்தீர்கள் என்று சொன்னால் ஃபலா எருபு இந்தல்லாம் எல்லாவிடத்தில் அது பெருகாது உமா ஆத்தையத்து மின் ஜக்காத்தின் தர்மமாக நீங்கள் ஏதாவது கொடுத்தீர்கள் என்று சொன்னால் துரிதுன வஜிகல்லாம் அல்லாவுடைய திருமுகத்தை நாடி கொடுத்தீர்கள் என்று சொன்னால் இப்போ உலாய்க்ககுமுள் முதன் அவர்களுக்கு தான் பெருக்கி அல்லா தருவான் அப்படின்னு இந்த வசனம் சொல்கிறது அப்போ இந்த வசனத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால் நீங்கள் ஒருவனுக்கு கொடுக்குறீர்கள் வட்டி கொடுக்கிறீர்கள் அந்த கூடுதலாக கொடுக்குறீர்கள் வட்டின என்ன அர்த்தம் வாங்கியதை விட நீங்கள் கூடுதலாக கொடுக்குறீங்க அப்படி கொடுத்தால் அவனுக்கு அது பெருக செய்யாது அப்படின்னு எல்லாம் சொல்கிறானே தவிர கொடுக்கறதை குற்றம்னு சொல்லலை தர்மம் செஞ்சிங்கன்று சொன்னால் அது எல்லாம் வந்து பெருக்கி தருவான் அப்போ அந்த வாசனை எப்படி வந்து முப்பது முப்பத்தொம்போது வசனமுறாரில்ல அது என்ன சொல்லுதுன்னா ஒமாத்தை தும் இன்றிபன் நீங்கள் வட்டியாக கொடுத்தீர்கள் என்று சொ எதை கொடுத்தீர்களோ லி எர்பு ஃபி அம்பாலின்ஸ் அந்த மக்களுடைய இப்போ செல்வத்தை பெருக செய்வதற்கு தான் வட்டி கொடுக்குறீங்க அப்படி வட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இப்பலா எருபு இந்த அல்லாவிடத்தில் அது வந்து பெருகாது ஓ ஆத்தைத்து மின் ஜக்காத்தின் ஜக்காத்தாக தர்மமாக நீங்கள் யாருக்காவது கொடுத்தீங்கன்னு சொன்னால் அது பன் மடங்காகும் நம்ம ஒரு ஆளுக்கு வந்து நூறுரூவா வாங்கிட்டு நூற்றி அஞ்சு ரூபா கொடுக்குறோன் வைங்க நம்ம வாங்கினது நூறுரூவா நூற்றி அஞ்சு ரூபா அவர் கொடுத்தோம் என்று சொன்னால் அஞ்சு ரூபா தானே கொடுக்குறோம் இதுக்கு தர்மத்தின் நன்மை கிடைக்காது தர்மத்துக்கு நீங்கள் கொடுத்தீங்க என்று சொன்னால் அது பன்மடங்காக அல்ல பெருக்கி தருவான்ட்டு வாசகம் இருக்குது இந்த வாசகத்தை வைத்து என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் தான் அவர் சொல்கிறார் இந்த வாசகத்தை வைத்து இந்த கருத்து பட வந்து நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது அனுமதிக்கப்பட்ட வட்டி ஒன்று இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை நிறைய பேர் காட்டியிருக்கிறார் அது தான் படிச்சிரு சொல்லியிருப்பார் நிறைய பேர் காட்டியிருக்கிறார்கள் புகாரி கூட என்ன செய்வார்னு கேட்டால் இந்த வசனத்தை போட்டுட்டு மண் அழுத்த அத்தியத்தன் ஒருத்தன் என்ன செய்கிறான் ஒருத்தனுக்கு ஒரு பொருளை கொண்டே கொடுக்குறான் நான் என்ன செய்கிறேன்னு கேட்டால் ஒரு பொருளை கொண்டாந்து ஒரு ஆளுக்கு தர்றேன் எதுக்காக தர்றேன்ட்டு கேட்டால் இதை கொடுத்தால் இதை விட கூட தருவான் இதை விட சிறந்ததை தருவான் அப்படிங்குறதுக்காக கொடுத்தான் கொடுத்தான் என்று சொன்னால் பல அஜர் அலஹூஃபீஹா அவனுக்கு கூலி கிடைக்காது நான் என்ன செய்கிறேன் நீங்கள் ஒரு ரூபா தர்றேன் நாளைக்கு அவன் ஆயிரத்தி நூறுரூவா தருவான் அப்படின்னு நினைத்து கொண்டு நான் கொடுக்குறேன் கொடுத்தால் அப்போ அதில் கூலி கிடைக்குமாட்டால் கிடைக்காது அந்த கூடுதலாக தர்றாங்க இல்லையா அந்த கூடுதலாக தருவதற்கு வந்து அதில் கூலி கிடைக்காது என்று இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்கிறாங்க அப்போ இதில் என்ன வழங்குறதுன்னு கேட்டால் இந்த ஒருத்தன் வாங்கினதை விட அதிகமாக கொடுத்தல் அதிகமாக பெறுதல் என்பது அனுமதிக்கப்பட்டதாகவும் இருக்கிறது அப்போ வட்டி வட்டியை வட்டியாக வருமான வட்டி வராது ஏன் வட்டி வராதுன்னு கேட்டால் வட்டி என்று சொன்னால் நான் இந்த ஒரு ஆளுக்கு ஒரு லட்சரூவா கொடுக்கும் பொழுதே இந்த தொகைக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும் ரெண்டு மாதத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும் அஞ்சு மாதத்துக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படி நிர்ணயித்து பேசி அதை கொடுக்கறதுக்கு பேர் தான் வட்டி அந்த வட்டி சில இடத்துல கூடாது அதே நேரத்தில் நம்ம கொடுப்போம் கொடுத்தோம் என்று சொன்னால் அவனுக்கு மனசு வச்சு என்ன செய்வான் கூட தருவான் அப்படி நினைத்து கொடுத்தோம் என்று சொன்னால் அது குற்றம்மா குற்றம் கிடையாது கொடுத்தான் தரப்போறான் நம்ம ஒரு லட்சம் கொடுத்தால் அவன் நல்ல பறக்கத்தாயிருச்சின்னு வைங்க இந்தாங்க ஒரு லட்சத்து பத்தாயிரத்தை வச்சுக்கிறங்கன்னு தருவான் அப்போ தந்தானே என்று சொன்னால் அதை வாங்கிக்கிறலாமான்னு வாங்கிக்கிறலாம் இது வட்டி மாதிரி தான் தெரிகிறது இதைத்தான் அனுமதிக்கப்பட்ட வட்டிங்கிறார் வட்டி என்று சொன்னால் நிர்ணயித்து பேசி வாங்கினால்தான் அது வட்டியில் வரும் இது நீங்களாக கூட கொடுக்குறீங்க ஒருத்தனுக்கு கொடுத்த கடனை வாங்கி விட்டு நீங்கள் கூடுதலாக கொடுக்குறீர்கள் அல்லது உங்கள்கிட்ட ஒருத்தன் கடனை வாங்கி விட்டு அவன் உங்களுக்கு கூடுதலாக தருகிறான் வாங்கினதை விட இது வட்டியில் வருமானு கேட்டால் இது வந்து கூலி கிடைக்காது என்று தான் அல்லா சொல்லுகிறான் குற்றம் என்று சொல்லவில்லை அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அந்த அறிஞர்கள் புகாரி உள்பட அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க இதை சொல்லி இருக்கிறாங்க அதனால் இது அனுமதிக்கப்பட்ட வட்டியாக வட்டின்னு இது வார்த்தை சொல்லக்கூடாது இருந்தாலும் அனுமதிக்கப்பட்ட வட்டி அப்படிங்கிறாங்க ஏன்னு கேட்டால் கொடுத்த விட கூட வாங்குறோம்ல இதுக்கு இதுக்கு ஹதீஸ்களை நமக்கு ஆதாரம் இருக்கிறது எப்படி ஆதாரம் இருக்கிறது நபிகள் நாயகம் சலலா அலிசல்லம் அவர்கள் ஒருத்தட்ட என்ன செய்கிறாங்க ஒரு ஒட்டகத்தை கடன் வாங்கிட்டாங்க வாங்கினவுன இப்போ பொது சேவைக்காக தான் வாங்குறாங்க யாருக்காவது ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கும் தர்மம் கொடுக்க வேண்டியிருக்கும் அதுக்காக ஒரு ஆள்கிட்ட கடனை வாங்கிட்டு என்ன செய்வாங்க ஜக்காத்து வந்தவுடனே திருப்பி கொடுத்துருவாங்க வாங்கிட்டாங்க அந்த ஆளு அந்த உரிய நேரம் வந்தவுனே கொடுக்கலன்னு கேட்டு வர்றாரு கேட்டு வரும்போது கொஞ்சம் கடுமையான முறையில் சண்டை போடுற மாதிரி கேட்குறாரு அப்போ ரசூல் சல்லா ஹலிஸ்லாம் என்ன செய்கிறாங்கன்னா அவருக்கு அவர்கிட்ட எத்தனை வயசு ஒட்டகம் வாங்கினமோ அத்தனை வயசு ஒட்டகத்தை தேடி பார்த்து கொடுங்கங்கிறாங்க ஜக்காத்து ஒட்டகம்லாம் நிப்பாட்டப்பட்டிருக்கு அதில் போய் பார்க்குறாங்க இவர்கிட்ட என்ன வயசு ஒட்டகத்தை வாங்கினாங்களோ அதை விட அதிக வயசு ஒட்டகம் தான் இருக்குது இப்போ மூணு வயசு ஒட்டகத்துக்கு ஒரு ஐம்பதனாயிரம் ரூபா விலை என்று சொன்னால் நாலு வயசு ஓட்டகத்துக்கு ரூபா வந்துடும்ல மூணு வயசு ஒட்டகத்தை நம்ம வாங்கியிருக்கிறோம் ஒரு ஆள்கிட்ட அப்போ நம்ம மூணு வயசு தான் திருப்பி கொடுக்கணும் அப்போ தான் அந்த கணக்கு நேரம் ஆகும் மூணு வயசு ஓட்டகத்தை வாங்கி விட்டு நாலு வயசு ஒட்டகத்தை நம்ம திருப்பி கொடுத்தோம் என்று சொன்னால் அவருக்கு ஒரு பத்தாயிரம் ஜாஸ்தியாக கொடுக்குற மாதிரி வந்துடுது அதனால ரசூல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் தலபு சின்னஹு அந்த வயசு ஒட்டகத்தை தேடி பார்த்தார்கள் ஜக்காத்து ஒட்டகத்தில் பார்க்குறாங்க இவர்கிட்ட என்ன வயசு ஒட்டகத்தை வாங்கினார்களோ அந்த வயசு ஒட்டகம் இல்லை அதை விட கூடுதல் வயசு ஒட்டகம் தான் இருக்கிறது உதாரணமாக மூணு வயசு ஒட்டகம் வாங்கியிருந்தார்கள் என்று சொன்னால் நம்மள்கிட்ட இருக்கிறது நாலு வயசு ஒட்டகம் தான் இருக்கிறது அப்போ நாலு வயசு ஒட்டகம் என்பது மூணு வயசு ஒட்டகத்தை விட மதிப்பில் விலையில் அதிகமானது அப்போ ரசூல் செல்லாத்தின்னு சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே இவற்றை என்ன வயசு ஒட்டகத்தை நீங்கள் வாங்குனீங்களோ அந்த வயசு ஒட்டகம் இல்லை அதை விட அதிக வயசு ஓட்டகம் தான் இருக்குது என்று சொன்ன உடனே ரசூல் செல்லா சொல்கிறாங்க அதையே கொடுத்துருங்க அதாவது மூணு வயசு வாங்கினதுக்கு பதிலாக நாலு வயசு கொடுத்துருங்க அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா ஔபை தனி எனக்கு பரிபூர்ணமாக தந்து விட்டீர்கள் எனக்கு நிறைவாக தந்து விட்டீர்கள் சந்தோஷப்படுறார் வாங்கினது மூணு வயசு கொடுக்கறது நாலு வயசுன்னு சொன்னால் வாங்கினது ஐம்பதாயிரம் கொடுக்கறது அறுபதாயிரம் என்று சொன்னால் அளவுக்கு சந்தோஷமாக இருக்குமே இல்லையா எனக்கு நிறைய தந்து விட்டீர்கள் தாராளமாக தந்து விட்டீர்கள் சொல்கிறார் அப்போ ரசூல்சல்லான்னு சொல்கிறாங்க இன்னஹாருக்கும் உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அஹசனுக்கும் கலான் கடனை அழகான முறையில் திருப்பி செலுத்தவர் தான் சிறந்தவர் கடனை வாங்கிடறோம் வாங்கினதை விட என்ன செய்யணும் அதை வந்து சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ரசூல்சுல்லா செல்லும் சொல்கிறாங்க அப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டால் வாங்கினது மூணு வயசு ஒட்டகம் கொடுத்தது நாலு வயசு ஒட்டகம் கொடுத்ததும் வட்டியில் வராது அவர் வாங்கினதும் வட்டியில் வராது ஏன்னு கேட்டால் அவர் அந்த பேரம்பேசி நமக்கு தரலை அதை எதிர்பார்த்தும் வரலை நாமளும் பேரம்பேசி அவர்கிட்ட வாங்கலை ஒரு ஒட்டகத்தை கூட அதே ஒட்டகத்தை தருவோம் அதான் பேசினது பேசினது என்னது மூணு வயசு ஒட்டகத்தை கொடு மூணு வயசு ஒட்டகத்தை உனக்கு தருவேன் இப்படி நினைக்கும் பொழுது நம்மளாக விரும்பி கூடுதலாக கொடுத்தால் நல்லதாண்டு கேட்டால் தாராளமாக கொடுக்கலாம் இது வட்டிங்கிறதுல அனுமதிக்கப்பட்ட வட்டின்னு இதை சொல்லுவாங்க ஆனால் இது வட்டி இல்லை வெளிப்படையாக வட்டி மாதிரி தெரியறதுனால அதை எல்லாம் அந்த வட்டிங்கிற வார்த்தை தான் போடுறான் அதனால் வட்டிங்கிறாங்க அந்த தடுக்கப்பட்ட வட்டியில் அது அதனால் ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்தி முந்நூற்றி அஞ்சாவது ஹதீஸில் இருக்கிறது அதே மாதிரி வந்து முஸ்லீமில் இதே ஹதீஸ் என்ன இருக்குது இதே கருத்துப்பட என்ன செய்து வருது ரசூர் செல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு மனிதன்ட்டு நினைச்சாங்க ஒரு ஒட்டகத்தை வாங்கினாங்க ஜக்காத்து ஓட்டங்கள்லாம் வந்த பிறகு அவருடைய கடனை திருப்பி கொடுக்க சொன்னாங்க அங்கே போனால் அவர் அதை விட சிறந்த தான் இருந்தது சிறந்ததுன்னா விலை கூடின ஊட்டகம் தான் இருந்தது அப்போ ரசூர் செல்லான்னு சொல்கிறாங்க அதே அவர்கிட்ட கொடு அப்படிங்கிறாங்க கொடுத்துட்டு இன்னக்கு யாரன்னாசே அகசனவும் கலான் அழகான முறையில் திருப்பி செலுத்தவர் தான் மனிதர்கள் சிறந்தவர்னு சொல்கிறாங்கன்றது அதுவும் அந்த ஹதிஸில் இருக்குது அதே மாதிரி வந்து முஸ்லீமில் உள்ள ஹதீஸ் அது ஜாபீர் அலை இல்லா வந்து ரசூல்லாவும் ஜாபியர் சஹாபாக்கெல்லாம் ஒரு பிரயாணத்தில் வந்துக்கிட்டு இருப்பாங்க வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஜாபியருடைய ஒட்டகம் வந்து ரொம்ப சண்டித்தனம் பண்ணும் அதை விட்டு அடிப்பாரும் போகாது அது ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கும் ரசூல்லாவை இறங்கி வந்து அதை தட்டி விடுவாங்க வேகமாக போக ஆரம்பிச்சிடும் அப்போ ரசூல் சல்லாஸ்னு சொல்லுவாங்க இந்த ஒட்டகம் உனக்கு சரிப்பட்டு வராது என்கிட்ட வித்துரு அந்த ஒட்டகத்தை வித்துறியான்னு கேட்குறாங்க நல்லதாக போச்சு அவர் இந்த ஒட்டகத்தை தள்ளுன்னு நினச்சிருந்திருக்காரு அப்போ நான் வித்துடு அப்போ வி நான் என்கிட்ட விற்றுறேன் நீ இதுக்குரிய காசை ஊர் மதியம் நான் வந்தோன்னே வாங்கிக்க ஜமாத்து அதாவது பைத்துல் மாலுக்காக இந்த ஊட்டகத்தை வாங்குறாங்க இவர் வாங்குறாரு கஷ்டப்படுறாரு ஒரு ஒரு சண்டித்தனம் பண்ணுற இருக்குது நல்ல ஊட்டகத்தை வாங்கிட்டு போகிறாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி உன் ஒட்டகத்தை எனக்கு வித்துருங்கிறாங்க அவர் சரிங்கிறாரு அப்புறம் ஜாபீர் என்ன செய்கிறாரு நீ வந்து ஒட்டக்கத்தை கொண்டாந்து பள்ளியாசலில் கட்டி கொடுத்து அதுக்குரிய காசை வந்து வாங்கிக்க ஊர் போய் சேர்ந்தவனை மதினா போய் சேர்ந்தவுன்னு வாங்கிக்கேன்னு சொல்கிறாங்க அவர் வந்துடுறாரு வந்தவுடனே ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னா அப்புறையிறாவை கூப்பிட்டு நீ வந்து அவருக்கு எல்லாமே கொடுத்துரு அவருக்கு எ போட்டு கொடுத்துரு ஒரு கணக்கு பண்ணி சொல்லியிருக்காங்க இடை போட்டு அந்த ஒட்டக்கத்துறை இருக்கும்ல அந்த கிரையத்தை கொடுத்துரு கொடுத்துட்டு கொஞ்சம் கலாணி எனக்கு ரசூல் செல்லாசன் அந்த அந்த கடனையும் தந்தார்கள் ஓ சாதனி கூடவும் தந்தார்கள் அந்த ஒட்டகத்தை வித்திரியான்னு கேட்குறாங்கல்ல அப்போ வேலை பேசியிருப்பாங்கல்ல அது வேலை இங்கே சொல்லப்படலை ஒட்டகத்தை வித்திரியான்னு சொல்லும் பொழுது என்ன ரேட்டுக்கு விற்கிறேன்னெலாம் பேசியிருப்பாங்க ஐநூறுரூவாய்க்கு விற்கிறேன்னு சொல் உதாரணத்துக்கு பேசிட்டாங்கன்னு வைங்களேன் இவர் வந்து கேட்கும்போது அறநூறுரூவா கொடுக்குறாங்க ஐநூறுரூவா தான் என்ன கொடுக்கணும் இந்தா ஐநூறு இந்த நூற வச்சுக்கே என்று ரசூல் செல்லாஹில் மாதிரி கூடுதலாக கொடுக்குறாங்க பேசுனது ஐநூறுரூவா அதிசல் கிடையாது தொகையை வரல நான் புரிஞ்சிக்கிறதுக்கு சொல்கிறேன் பேசுனது ஐநூறுரூவா இவருக்கு ஐநூறுரூவாயும் கொடுத்து விட்டு மேற்கொண்டு கொடுக்குறார்கள் அப்போ பேசின விலையை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுக்கறது வந்து வட்டியான வட்டி கிடையாது அவர் அவர் பேசுனவரை எதிர்பார்க்கலை கொடுக்குறவங்களும் எதிர்பார்க்கல டிமாண்ட் பண்ணலை அவங்களா தந்தா வாங்கிக்கிறலாங்கிற அடிப்படையில் உள்ளதான் இது புகாரில் நானூற்றி நாற்பத்தி மூணாவது அதிசல் இருக்கிறது இது முஸ்லீமில் என்ன செய்கிறது அந்த அளவையும் வருது ரசூசல்லா அலிசல்லம் அவர்கள் வந்து அபுஹுரை ராட்ட இவருக்கு நல்லபடியாக கொடுப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் நினைஞ்சாரு நிறுத்து பார்த்துட்டு ஊக்கியா ஒரு ஊக்கியாவை வந்து கொடுக்க சொல்கிறாங்க ஊக்கியான்னா தங்கத்தில் ஒரு அளவு அதோடு வந்து ஒரு கீராத்து கீராத்துனால் அதில் கிராம கணக்கில் உள்ள சின்ன எடை அதை எனக்கு கொடுத்தாங்க அந்த ஜாஸ்தியாக கொடுத்த அந்த பணத்தை வந்து நான் செலவழிக்காமல் வச்சுக்கிட்டே இருந்தேன் ரொம்ப காலம் வரைக்கும் யார் சொல்கிறாரு அனசு சொல்கிறாரு இது அனசு சொல்கிறாரு அனசு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் இந்த ஒரு ரசூல் சல்லா அலி அவர்கள் ஜாபீர் தான் ஜாபீர் சொல்கிறாரு அதாவது இந்த ஒட்டகத்தை வந்து நான் விற்றுட்டேன் விற்கும் பொழுது ஐநூறுரூவாய்க்கு பதிலாக ரசூல்லா அறநூறுவா தர்றாங்கல்ல உதாரணத்துக்காக வேண்டி அந்த கூடுதல் தந்த தொகை ரசூல்லா நமக்கு விருப்பப்பட்டு தந்த ஒரு அன்பளிப்பு இது என்ற காரணத்தினால் இந்த ஐநூறுரூவாயை செலவு பண்ணிடுவேன் இந்த நூறுரூவாயை வந்து ஒரு பறக்கத்தாக நான் வச்சுக்கிட்டே இருந்தேன் அதை செலவழிக்கவே மாட்டேன் ரிசூல் செல்லா அலிசல்லம் அவர்கள் மனமும் வந்து நமக்காக இதை தந்திருக்கிறார்கள்னு சொல்லி அதை சொல்கிறாரு சொல்லிவிட்டு பல காலம் என்கிட்ட இருந்துச்சு எப்போ அது என்கிட்ட இல்லாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த யோமல் ஹர்ரா ஹர்ராங்கிற ஒரு ஒரு கலவரம் ஒரு யுத்தம் நடந்துச்சு இல்லையா அந்த யுத்த நாள் வரைக்கும் என்கிட்ட இருந்துச்சு அந்த யுத்த நேரத்தெல்லாம் என்ன பண்ணி விட்டாங்கன்னா உள்ளதை உள்ள போயிட்டாங்க நிறைய சூறையாடிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்தில் தான் என்கிட்டருந்து மிஸ் ஆகிடுச்சு அது வரைக்கும் நான் வந்து அதை வச்சுக்கிட்டு இருந்தேங்கிறார் ஜாபிரர் சொல்கிறாரு அந்த கூடுதல் தொகையை வச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அப்போ அந்த மாதிரி இதில் என்ன விளங்குறோம் என்று கேட்டால் ஒருத்தர் நம்மளாக விரும்பி கூடுதலாக கொடுக்கற தப்பு இல்லை அது தேவையும் கூட என்ன அந்த காலத்தில் பணத்துறை மதிப்பெலாம் குறைஞ்சி போயிடுது ஒரு லட்ச ரூபா கடன் அவன் தரும்போது உள்ள ஒரு லட்ச ரூபாய்க்கு விட நம்ம கொடுக்குற ஒரு லட்சரூவா வந்து மதிப்பு கம்மியாக போயிடுது அதனால் என்ன செய்யணும் ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டோம் என்றான் அதுக்கொண்டால நான் வறுக்க செஞ்சான்னு சொன்னால் இந்தாங்க ஒரு லட்சத்து பத்தாயிரத்தை வச்சுக்கிருங்க என்று அவர் தந்தால் அந்த கூட கொடுக்கறதுக்கு நன்மை கிடைக்காது அது தர்மத்துடைய நன்மை கிடைக்காது அதான் நல்லா சொல்கிறான் எல்லா இடத்துல பெருகாதுன்னு சொல்லிட்டு ஆனால் கொடுக்கலாம் கொடுக்கறது நல்ல பண்பாடை தவிர அது தர்மம் செய்த ஒரு கணக்கில் வர உனக்கு செஞ்சதுக்கு பிரதிபலன்தான் தான் நீ செய்கிற அப்படிங்கிற வகையில் வந்துருன்றது தான் இதனுடைய அடிப்படை இதைத்தான் அனுமதிக்கப்பட்ட வட்டி என்று சொல்கிறார் அந்த ஹர்ராவுடைய நாள்னு சொன்னால் அதையும் இன்னைக்கு விளைக்கிறலாம் ஹர்ராவுடைய யுத்தம்னா என்னன்னு கேட்டால் இதே வரலாற்றில் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு யுத்தம் ஹர்ராங்கிற யுத்தம் என்னென்னு கேட்டால் எசீதுடைய ஆட்சி காலம் எசீது கையில் ஆட்சி வந்துடுச்சு வந்த உடனே மதீனாவில் உள்ள ஒவ்வொரு பகுதி மக்காவில் வந்து அப்துல்லா அப்துல்லாஹிபின் ஜுபைர் அவர்கள் ஆட்சி இருக்கிறது எசீது கீழே அவர் வரமாட்டேன்ட்டார் அது மாதிரி மதீனாவில் உள்ள மக்கள்லாம் கூடி முடிவு செய்கிறாங்க எசீதை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது எப்போ நடக்குதுன்னு கேட்டால் ஹிஜிரி அறுபத்தி மூணில் நடக்குது ஹிஜ் அறுபத்தி மூன்றாம் ஆண்டு அந்த மதீனாவில் எல்லோரும் கூடுறாங்க கூடி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அன்சாரிகளுக்கு வந்து இவருக்கு பையது செஞ்சுருவோம் அன்சாரிகளுடைய நிர்வாகத்தை அவர் பார்ப்பார் முகாஜியர்கள் மக்களும் வந்து வந்திருப்பாங்க இல்லையா அவங்க ஒரு ஆள்கிட்ட என்ன செய்வோம் நியமிச்சிக்கிடுவோம்னு சொல்லிட்டு அன்சாரிகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்துல்லாஹின் ஹல்தலா அப்துல்லா ஹாபின் ஹல்தலா என்பவரை கூப்பிட்டு நீங்கள் தான் எங்களுக்கு இனிமேல் அமீர் எசீது கிடையாது அப்படின்னு அவர்கிட்ட பையது செய்கிறாங்க அதே மாதிரி வந்து அப்துல்லாஹிபின் முத்திலு ஒரு ஆள் இருக்கார் அவர் முஹாஜர்கள்லாம் கூப்பிட்டு உங்கள் தலைமையில் நாங்கள் செயல்படுவோம் அப்படி ரெண்டு ரெண்டு அதிகா ரெண்டு அணியாக பிரிகிறாங்க பிரிஞ்சு முஹாஜர்களுக்கு ஒரு ஆட்சி அன்சார்களுக்கு ஒரு ஆட்சிங்கிற வகையில் பிரித்து கொண்டு ரெண்டு ஹலீஃபாட்டை பையத்து செய்கிறாங்க எங்களுக்கு அவர் தலைவர் உங்களுக்கு இவர் தலைவராக இருக்கட்டும்னு சொல்கிறாங்க இதை கேள்விப்பட்டன எசீத் என்ன பண்ணுறான்னு கேட்டால் அவன் ஒரு பெரிய படையவே அனுப்பி மனு உக்குபாங்கிறவன் தலைமையில் ஒரு பெரிய படையை அனுப்பி என்ன செய்கிறான் சிரியாவில் இருக்கிறான் சிரியாவில் இருந்து சாமில் இருந்து ஒரு பெரிய அனுப்பி அந்த மதீனாவை துவம்சம் பண்ணிட்டாங்க அந்த பெரிய படையை கொண்டு வந்து மதீனாவில் இருந்த சகாபாக்கள் தாபியன்கள் நல்லவர்கள்லாம் வெட்டி கொன்று அதை கணக்கு பார்த்தம் என்று சொன்னால் அதில் சொல்கிறாங்க அதாவது முக்கியமான தே தேர்வு செய்யப்பட்ட மக்களை எடுத்தால் எழுநூறு பேர் இருக்கும் பொதுமக்கள்லாம் சேர்த்தம்னு சொன்னால் பத்தாயிரம் பேர் அசரத்தாளா பத்தாயிரம் பேரை கொலை பண்ணுறாங்க மதீனாவில் மூணு நாளும் வெறியாட்டம் நடத்தி எனக்கு பையத்து செய்யலைன்னா என்ன ஆகும் தெரியுமான்னு சொல்லி என்ன செஞ்சு தான் அந்த முஸ்லீம் இப்ப நுப்பாங்கிறவன் மதீனாவுடைய சொத்துக்களை எல்லாம் சூறையாடி நல்ல மக்களை எல்லாம் கொலை பண்ணி அவரையும் அப்துல்லாபின் அந்தலா அவரையும் கொலை பண்ணி இப்படி நிறைய அநியாயங்கள் பண்ணிட்டாங்க அந்த லூட்டிங் நடக்கிற நேரத்தில் தான் இவருடைய அந்த அந்த பறக்கத்துக்காக வச்சுருந்தார் இல்லையா அதையும் லூட்டிங் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த எவமுல் ஹர்ராவுடைய நாள் வரைக்கும் ஹர்ரான்னு சொன்னால் கருப்பு கூழாங்கற்கள்னு அர்த்தம் மதீனாவுக்கு வே அவுட் ஒரு புறம் கருப்பு குளாங்களெலாம் இருக்கும் அந்த ஏரியாவில் நடந்த யுத்தமாக இருக்கிறதுனால அதுக்கு ஹர்ரா ஹராகவுன்ட்டு ஒரு பேர் சொல்லுவாங்க அது இந்த அதிசயில் வந்ததினால கூடுதலுக்கு இன்னும் போனால் பெண்களையெல்லாம் மாணவங்க படுத்திருக்காங்க கற்பழிக்கிற வேலையெல்லாம் இஸ்லாத்தின் பேரால் இந்த முஸ்லீமின் உபாங்கரமாக செஞ்ச ஒரு கொடுமை மதியனாவில் நிகழ்ந்தது வரலாற்றில் ரொம்ப ஒரு கொடூரமான இஸ்லாமிய வரலாற்றில் இந்த அரசியல் அதிகாரம் வந்து அதை பற்றி தான் சாவாங்க பதவின்னு வந்துருச்சின்னு சொன்னால் எந்த இதுலேயும் நிற்க மாட்டாங்க பதவிக்காக வேண்டி எந்த ரேஞ்சுக்கு போவாங்க என்பதற்கெல்லாம் அந்த வரலாறு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரசூசுல்லாசலின் காலத்துக்கு பிறகு எல்லா விதமான அயோக்கியத்தனங்கள் அத்துமீறல்கள் நடந்தது எல்லாமே இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு எனக்கு எதிராக ஒருத்தன் வந்து தீர்த்துப்படுவேன் அந்த மாதிரியான ஒரு வகையில் தான் நடந்து கொண்டிருந்தார்கள் அதில் கொடூரமாக அதுக்கு முன்ன முன்னோடியாக இருந்தவன் இந்த எசீதுங்கிற வைங்களேன் இது ஒரு சம்பவம் அதனால் இந்த வட்டிங்கிறதுல வந்து இது வட்டி கிடையாது வட்டிங்கிற வார்த்தையை தான் எல்லாம் சொல்கிறான் நீங்கள் எந்த வட்டியை வந்து பெருகுவதற்கு கொடுக்குறீர்களோ அது எல்லாவிடத்தில் பெருகாதுன்னு சொல்கிறதுனால தான் அவர் அனுமதிக்கப்பட்ட வட்டிங்கிற வார்த்தையை சொல்கிறார் எல்லாம் அதை சொல்கிறான் அதனால் இந்த அந்த அர்த்தத்தில் வந்து இருக்குது அனுமதிக்கப்பட்ட வட்டி என்னவென்று சொன்னால் நாம் ஒருத்தருக்கு ஒரு கடனை கொடுத்து விட்டு அவராக விரும்பி நமக்கு கூட தருகிறார் அதில் நாம் ஒருத்த கடனை வாங்கிவிட்டு நாமளாக விரும்பி கொஞ்சம் கூட கொடுக்குறோம் அது ரெண்டு பேருக்கும் உறுத்தல் வர தேவையில்லை ஆனால் ஆகிறத்தில் தர்மத்துக்குரிய நன்மை கிடைக்குமான்னு அது கிடைக்காது ஆனால் உறுத்தல் இல்லாமல் வாங்கி கொள்ளலாம் ரஷூ இல்லாமல் உறுத்தல் இல்லாமல் கொடுத்துருக்குறாங்க அவர் வாங்கியிருக்கிறாரு அதை பறக்கத்தாக வேறு நினைச்சு நினைஞ்சிருக்காரு பாதுகாத்து வச்சுருக்காரு அப்படிங்கிற ஒரு இதானே தவிர அது ஒரு இழிந்தது கிடையாது இதை யாபத்தில் வச்சுக்கிறேன் இந்த இது வட்டிங்கிற பேரளவுக்கு சொன்னாலும் கூட இது வந்து தடுக்கப்பட்ட வட்டியில் வராது இதை தான் அவர் சொல்லி கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறார் சரி